வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வீடியோ பார்க்கிற அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவில் நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், பர்தலேமேயு என்னும் இயேசுவின் சீஷனை பற்றி பார்க்க போகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்களில் பர்தலேமேயு என்றும், யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் நாத்தான்வேல் என்றும் இவர் குறிப்பிடுகிறார். பர்தலேமேயு என்பதற்கு தோல்மாயின் மகன் என்பதே பொருளாகும். நாத்தான்வேல் வேதத்தை படித்தவர். எப்போதும் ஆண்டவரை பற்றியும் அவரது ராஜ்யத்தை பற்றியும் தியானித்து கொண்டும் கற்பனை செய்து கொண்டும் இருப்பார். கிறிஸ்து முதன் முதலில் இவரை பார்த்தபோது இவர் அத்திமரத்தின் கீழ் இருந்தார். இயேசு இவரை பார்த்ததை கூட அறியாமல் கற்பனை உலகில் இருந்தார். இவரது நண்பராகிய பிலிப்பு இவரிடம் வந்து, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாக்கிய இயேசுவே என்று சாட்சி பகர்ந்தார். வேத வசனங்களை அறிந்த நாத்தான்வேல் உடனே நாசரேத்திலிருந்து யாதொரே நன்மை உண்டாக கூடுமா என்று ஐயம் கிளப்புகிறார். வந்து பார் என்கிறார் பிலிப்பு. ஆர்வம் தூண்ட பெற்று நாத்தான்வேல் இயேசுவிடம் வந்து அவரை கண்டவுடன், இதோ கபடட்டு உத்தம இஸ்ரவேல் என்றார் இயேசு. எவ்வளவு அருமையான நற்சான்றிதழ். வேறு எவரை பற்றி கிறிஸ்து இவ்வாறு குறிப்பிடவே இல்லை. தன்னை பற்றி இயேசு பேசுவதை கேட்டு நாத்தான்வேலுக்கு ஒரே வியப்பு. நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டார். அவர் அத்திமரத்தடியில் கன உலகில் இருக்கும் போதே தான் கண்டதை இயேசு எடுத்து கூறுகிறார். பிலிப்பு தான் நாத்தான்வேல் இங்கு வருவதற்கு காரணம் என்பதையும் எடுத்து காட்டுகிறார். ஏற்கனவே ஆண்டவரை பற்றிய தியானங்களில் ஈடுபட்டிருந்த நாத்தான்வேல் உடனடியாக கிறிஸ்துவின் வல்லமையை அறிந்து கொண்டார். வேத நூல்களில் கூறப்பட்டுள்ள மேசியாவும் இவர்தான் என்று விசுவாசித்தார். ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சாட்சி பகர்ந்தார். கிறிஸ்துவை பற்றி சாட்சி பகர்ந்த முதல் சீஷர் இவர்தான். நாத்தான்வேல் கன உலகில் சஞ்சரிப்பதை அறிந்த கிறிஸ்து அவர் மேலும் வல்லமையான ராஜ்யத்தின் காட்சிகளை காண்பார் என ஆசீர்வதிக்கிறார். நாத்தான்வேலை பற்றி வேறு நிகழ்ச்சியில் வேதாகமத்தில் கூறப்படவில்லை. என்றாலும் அவர் எந்தவித பிரச்சனைகளில் அகப்படாமல் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றினார் என்று அறிகிறோம். நாத்தான்வேலை போல நாமும் இதோ கபடற்ற உத்தமம் - நம்ம பேரை சேர்த்து கொள்வோம். கிறிஸ்துவிடம் நற்சான்றிதழ் பெறுவோம். இரத்த சாட்சியாக மறிக்கின்றார் பர்தலேமேயு. அப்போஸ்தலனாகிய பர்தலேமேயு இந்தியாவின் வடமேற்கு பகுதி வரை வந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவர் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட யோவான் சுவிசேஷம் ஒன்றை அங்கு விட்டு சென்றார். இதன் பின்னர் ஆப்பிரிக்காவில் வடப்பகுதியில் ஊழியம் செய்த பிறகு ஆசியா மைனரில் எராப்போலி பட்டணத்தில் ஊழியம் செய்து வந்த தனது நண்பர் அப்போஸ்தலனாகிய பிலிப்புவோடு சேர்ந்து சில காலம் ஊழியம் செய்தார். பிலிப்புவோடு கூட தண்டிக்கப்பட்டாலும் என்ன காரணத்துக்காகவோ கடைசி நிமிடத்தில் விடுதலை செய்யப்பட்டார். பிலிப்பு இரத்த சாட்சியாக மறித்தார். கிழக்கு திசையில் சென்ற பர்தலேமேயு கிபி 60 ஆர்மீனியாவில் தனது பணியை துவக்கினார். இங்கு ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய ததையு கிபி 43 முதல் ஊழியம் செய்து சபையை நிறுவியிருந்தார். இவர்கள் இருவருமே ஆர்மீனியா சபையின் பிதாக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். கிபி 66 ததையும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் இரத்த சாட்சிகளாக மறித்தனர். பர்தலேமேயும் தனது ஊழியத்தை தொடர்ந்தார். இவர் அப்பகுதியின் அரசருடைய மூளை கோளாறு உள்ள பெண்ணை குணமாக்கினார். அரசன் வணங்கிய சிலையில் உள்ள பிசாசை விரட்டினார். அரசரும் வேறு பலரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் பூசாரிகள் வெகுண்டெழுந்து அரசரின் சகோதரர் அஸ்டியேஜஸிடம் முறையிட்டார்கள். அவன் பர்தலேமேயின் தோலை உயிரோடை உரித்து அவரை தலைக்கீழாக சிலுவையில் அறையும்படி கட்டளையிடுகிறார். இவ்வாறு கிபி 68 மிகவும் கொடூரமான வேதனையான முறையில் மறிக்கின்றார் பர்தலேமேயு. பர்தலேமேயுன் கல்லறை ஆர்மீனியாவில் உள்ளது. ஆனால் கிபி 508 பேரரசர் அனாஸ்டியஸ் மெசபட்டோமியாவில் டுராஸ் என்ற பட்டணத்தை கட்டி அங்கு இவரது எலும்புகளை கொண்டு சென்றார். 6 இறுதியில் இவை சிசிலிக்கருகில் உள்ள லிபாரி தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கிபி 809 இவை பெனி ஒண்டாவுக்கும், பின்னர் கிபி 983 ரோமுக்கும் கொண்டு செல்லப்பட்டன. தற்போது இவரது எலும்புகள் டைபர் நதிக்கரையில் உள்ள புனித பர்தலேமேயின் ஆலயத்தில் உள்ளது. இவரது எலும்புகளில் ஒன்று பிரிட்டனில் கேண்டர்பரி பேராலயத்திலும் உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நேரம் விரயமாகாமல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று இந்த வீடியோவை இதில் நிறைவு செய்கிறேன். காட் பிளஸ் யூ.